ஸ்வீட் கடை டாட் காம், திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவல்லிபுத்தூர் பால்கோவா, கோவில்பட்டி கடல முட்டாய், சாத்தூர் காரா சேவனு, தமிழர்களுடைய பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் டெலிவரி பண்றாங்க. அண்ட் இந்தியா முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. சோ நீங்களும் வீட்டில் இருந்தபடியே இந்த தமிழர்களின் உணவை சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்வீட் கடை டாட் காம்ல உடனடியா ஆர்டர் பண்ணுங்க. டீ குடிக்கிற காசுல டி ஷர்ட் வாங்கணுமா? தமிழகம் முழுவதும் ஆண்களுக்கு பிடித்தமான சக்சஸ் மென்ஸ் வேர் இப்போ சென்னை அண்ணா நகர் பிஆர் மாளிகையில் ஆகஸ்ட் 15 தேதி வியாழக்கிழமை காலை 8 மணிக்கு ஓபன் பண்றாங்க. திறப்பு விழா சலுகையா 20 ரூபாயில டி ஷர்ட் அண்ட் 80 ரூபாயில ஷர்ட். முன்பதிவிற்கு 6369622327 டயல் பண்ணலாம். எஸ்என்எஸ் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. எக்ஸலன்ஸ் இன் பிளேஸ்மென்ட் 2019ல மட்டும் 265 கம்பெனிகள் கேம்பஸ் இன்டர்வியூல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அகாடமிக் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கான ஸ்காலர்ஷிப்க்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு டயல் பண்ணுங்க. எல்லாரும் மாப்பிள்ள என்ன பண்றாரு என்ன பண்றாருன்னு கேக்குறாங்கப்பா. சொந்தத்துல கேக்கலாம்ல? அவங்களும் சொந்த வீடு இல்லாட்டியும் வாடகை வீடுனாலும் கொஞ்சம் வசதி வாய்ப்போட இருக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. சொல்லுங்க தம்பி, எப்படி வெட்டணும்? லாஸ்ட் டைம் வெட்டினீங்களே அந்த மாதிரியே வெட்டினா போதும். அவங்க சொந்தமா கடை இருக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. தனியாக கடை ஆரம்பிக்க போறியா? ஆமாண்ணே. கடை ஆரம்பிக்கிறது அவ்வளோ ஈஸி ஆயிடுச்சு. இல்லைண்ணே, பண்ணிடுவேண்ணே. உனக்கு புரியல, ஒரு நாளில் ஒரு நாள் அண்ணே என்னால் பண்ண முடில அப்படின்னு வந்து திரும்பி என்கிட்ட நிற்பேன். அப்போ நான் பதில் சொல்கிறேன், நல்லா பண்ணு. நித்தமும் பாடுபட்டு உழைக்கும் யாவரும் ஓரினந்தா, சத்திய வார்த்தை இத நமக்கு சொல்லுது மேதினந்தா. நாம் எல்லாம் மேல நிறுத்தோ செஞ்ச தாங்காது நாடு முழுதோ. நாம் இன்றி என்ன நடக்கும் நம்ம கைதாண்டா ஓங்கி இருக்கோ. வீடு பார்த்தியா இல்லையாண்ணே? எங்கடா ஏய், உன்ட்ட எத்தனை தடவை சொல்றது வீடு பாடுறான்னு. கடையிலே தூங்க ஒரு மாதிரியா கிடாண்ணா? இன்னுமா நீ கடையிலே தூங்குற? ஆமாண்டா. டேய், நானாடா பார்க்க மாட்டேன்றேன். வீடெல்லாம் தராங்க, இவன் சலூன் கடை வச்சிருக்கேன்னு சொன்னாலே தரமாட்டாங்க. எதையாவது ரீசன் சொல்லி தவிர. நீ ஏன்டா சலூன்னு சொல்ற? ஹேர் ஸ்டைலர், பார்லர் வச்சிருக்கேன்னு சொல்றா? எத்தா சொல்லணும்? டேய், எங்கடா போற? விட்டுருங்க. ப்ரோ எங்க ப்ரோ? ப்ரோ 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 எங்க போறீங்க ப்ரோ? ப்ரோ ப்ரோ ஆபீஸ் டைம் ஆச்சு ப்ரோ. வந்துறேன் தம்பி. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சி, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே. ப்ரோ சாரி தம்பி, சாரி தம்பி. என்ன ப்ரோ இது? ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு ப்ரோ. ஒரு முக்கியமான வேலையாக போயிருந்தேன். முக்கியமான வேலையா? என்ன லவ்ஸா? மாசமாகவே போயிட்டு இருக்கு. ப்ரோ 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 என்னது இது? ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு ப்ரோ, சீக்கிரம் பண்ணுங்க ப்ரோ. சரி சரிப்பா. ஏன் தம்பி, நம்ம ஏரியாவில் இந்த வாடகைக்கு வீடு ஏதாவது கிடைக்குமா? வீடு இருக்கும் ப்ரோ, பார்த்துக்கலாம். யாருக்கு? எனக்கு தான். 2 மாசமா தேடிட்டு இருக்கேன், எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. இருந்தா ஏதாவது சொல்லுங்களேன். நான் பார்த்து சொல்றேன் ப்ரோ. ஆ சரி சரி. ஏய் என்னடா, டல்லா இருக்க? இன்னைக்கும் பிசினஸ் டல்லா? ஆமாண்டா. டேய் விடுறா, கஸ்டமர் யாரோ வராங்க பாரு. பிரதர். தம்பி சொல்லுங்க, எப்படி வெட்டணும்? நல்லா பொண்ணுங்களை கிரியேட் பண்ற மாதிரி சூப்பரா ஒரு ஆஸ்ல விட்டுக்கு பிரதர். சூப்பராவா? அப்புறம் எதுக்குப்பா மொட்டை அடிச்ச? அதை ஏன் கேக்குறீங்க பிரதர்? ஒரு போட்டோகிராஃபர் என்ன மொட்டை அடிக்க வச்சு ஏமாத்திட்டான் பிரதர். அவன் மொட்டையை கையில மாட்டலாம். டென்ஷன் ஆகணும் நம்ம வெட்டலாம் பிரதர். அவன் கூட உங்களை மாதிரியே இருப்பான் பிரதர். உங்களுக்கு மொட்டை அடிச்சு விட்டதுல இருந்து யாரை பார்த்தாலும் அவனை மாதிரியே இருக்கு.
தம்பி என்னப்பா தல கொஞ்சம் ப்ராப்ளம் பார்த்து பார்த்து சரி 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 முடிச்சிடலாம் இப்படி விட்டு இருக்கீங்க சூப்பரா இருக்கா இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா பிரதர் தம்பி நிஜமா பிடிக்கும் அழகா இருக்க பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ணலான் இருந்தேன் போகிறேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா வெட்டியிருக்கலாம் போங்க டேய் தம்பி செம்மையா இருக்கடா என்னடா எல்லாரும் இதே சொல்றாங்க வெட்டி முடிச்சேனே எல்லாருக்கும் அப்படிதான்டா தோணும் இன்னமும் போடா கடை திறந்து 2 மாசம் ஆகுது பிஸ்னஸ் வேற இன்னும் பிக்கப்பே ஆகல கடன் கொடுத்தவன் பிரச்சனை பண்ணிடுவானோன்னு பயமாவே இருக்குடா விர்றா பாத்துக்கலாம் மணி என்னன்னு பாத்தியா டேய் எட்டுடா ஏய் தம்பி எப்படி நம்ம கைராசி அப்படியே பொண்ணுங்கள வந்து விழுந்திருப்பாங்க டேய் முன்னாடியே 2 பொண்ணு பார்த்தாங்கடா என்னைக்கு நீ முடி வெட்டியோ அன்னிலிருந்து ஒரு ஆன்ட்டி கூட பார்க்க மாட்டா இப்போ டீ குடிக்க வந்து என்ன டேய் உலகாரணம் மாத்திராதான் தம்பி தம்பி அப்படியே அந்த பிளாக் ஷிப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கண்ணா பொண்ணுங்களை இம்ப்ரெஸ் பண்ண கூட பரவாயில்லடா பிளாக் ஷிப் சப்ஸ்கிரைப் டேய் நான் பக்கத்து வெயிட் பண்ணிட்டேன் சரி தம்பி சொல்லுங்க எப்படி வெட்டணும் முன்னாடி டெய்ல் இது வரைக்கும் வேணும்னே பின்னாடி ஃபங்க்கு சைடில் பாக்ஸு கேர்ள்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி வேணும் பிரதர் நானே உங்களை பார்க்கலான்னு இருந்தேன் பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் நீங்க வெட்டின ஹேர் ஸ்டைல தான் நஸ்ரியா மாதிரி ஒரு பொண்ணு கரெக்ட் ஆச்சு பிரதர் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் போலாமா அடுத்த வாட்டி நீ ஒரு கணத்தை முடி விட்டுரு என்ன மனசையா டேய் என்னடா அவன் கூட்டு போயிட்டு இருக்கிறான் அது நினைக்கிறேன் ஆமா டேய் நீ என்னடா லவ் பண்ணிட்டு இருந்த சைட்டு தாண்டா அடிச்சேன் அவனுக்கு திறமை இருக்கு உஷார் பண்ணிட்டான் நம்ம அப்படியே இப்படியே எங்கேயாவது போய் சைட் அடிச்சுட்டு அப்படியே இந்த கருமத்துக்கு கல்யாணமாச்சும் பண்ணி தொழிலாம்லடா நானாடா வேணாங்கிறேன் கடையும் பிக்கப் ஆகல இதுவும் பிக்கப் ஆகல கடைசி வரைக்கும் இந்த கோண மூஞ்சோட தான் போலயே போடா ஒன்றரை நாய் முடியாடா வெட்டு வந்திருக்க 10வது படிக்கிற நாய் உனக்கு என்ன ஸ்டைல் வேண்டி கிடக்க நீங்கள் தான் முடி வெட்டினீங்களா இது என்னது இது நல்லா ஒட்ட வெட்ட வேண்டாமா தம்பி தான் கேட்டாப்ல இந்த நாய் கேட்கும் உங்களுக்கு எங்கே போச்சு பற்றி இவ்வளோ நாள் இப்படி தான் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க சார் நான் வெட்டிடுறேன் சார் ஓகேவா போ டேய் பரமசிவம் கால் பண்ணுறாரா பட்டியா ஆ டேட்டு முடிஞ்சிருச்சு நீ ஏதாவது சொல்லி சமாளியா நான் வெளியில் எங்கேயாவது போயிருக்கேன் சமாளிடா டேய் நானடா சமாளி சமாளிடா ஹலோ ஹலோண்ணே டேய் எங்கடா நிசாந்த் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அண்ணா இந்த கடை வரையும் போயிருக்கானே 2 மாசம் வட்டி நிக்குது சார் தருவாரா மாட்டாரா கொடுத்துருவானே கொடுப்பான் தெரியும் எப்போ கொடுப்பான் தேதி சொல்லு அண்ணா ஒரு வாரம் டைம் கொடுங்க ஒரு வாரத்துல ஒரு வாரத்துல பணம் வரலன்னா கடைக்கு வந்து என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும் அண்ணா கடைக்கெல்லாம் வராதீங்கண்ணே சொன்ன தேதியில பணம் இருக்கணும் ஷெரீஃப் அண்ணா ஒரு வாரத்துல கொடுத்துருவானே காசு வரலன்னா கடை இருக்காது பாத்துக்க டேய் என்னடா நீ போன போதெல்லாம் நான் பாத்துக்கலாம் சொல்லணடா இப்ப எனக்கே பயமா இருக்கே என்ன பண்ண போற பாத்துக்கலாம்டா வா அண்ணா ஒரு வாரத்தில் கொடுத்துருவானே ஆ ஒரு நாளில் ஒரு நாள் அண்ணே என்னால் பண்ண முடில அப்படின்னு வந்து திரும்பி என்கிட்ட நிற்பேன் இன்னும் போடா கடை திறந்து 2 மாசம் ஆகுது பிஸ்னஸ் வேற இன்னும் பிக்கப்பே ஆகல ஏன் தம்பி நீ பேசாம வேற ஏதாவது தொழில் பண்ணப்பா Thank you.
அது ரெண்டு மூணு பேர்கிட்ட வெட்டினேன், சரியாகவே வெட்ட மாட்டேறாங்க. டேய் அண்ணே, நீ எப்பயும் வெட்டுவல்ல ஒரு மாதிரி, இப்படி சைடா சுருள் சுருளா அப்படி வெட்டி விடு. சரி திடீர்னு அன்னைக்கு வேலையை விட்டு போறேன்னு சொன்னியா? அதான் கோபத்தில் பேசிட்டேன். டே எந்த பாணிச்சுக்காரா, கடையீண்டெல்லாம் போதும் கேள்விப்பட்டேன். ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும். ஏன் நீ அதெல்லாம் போட்டு குழப்பிக்காத, வேலைக்காரண்டா நீ. ஒருத்தவன் வெட்டிட்டான்னு வச்சுக்கேன், திரும்பி இறங்கி போக மாட்டாங்கடா, இங்கே தான் வருவான். பரமசிதரன்னு கடன் வாங்கியிருக்க. ஆமாண்ணே, நான் பேசிக்கிறேன், நீ கவலைப்படாம வேலையை மட்டும் பாரு. ஆ பிரதர், மச்சான் மைக்கில நீ வெயிட் பண்ண, முதல்ல நான் வெட்டிட்டு வந்துடுறேன். பிரதர், அன்னைக்கு ஒரு ஹாஸ்டல் வெட்டிங்களே அதையே வெட்டுங்க, அதுதான் ஆளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான், கேட்டுக்கிட்டே இருக்கா. ம், சரிப்பா. ப்ரோ, தம்பி என்ன ப்ரோ பிஸியாக இருக்கீங்களா? நான் வேணா போயிட்டு ஒரு ஒரு மணி கழிச்சு வரவா? இல்லை இல்லை, உட்காருங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம், தம்பிக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். சரி ப்ரோ. ஆ ப்ரோ, நீங்கள் வீடு கேட்டிருந்தீங்களே, கிடச்சிருச்சு. நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன், நம்பர் தரேன், நீங்கள் ரோட்டி பேசிடுங்க. சரி. இந்த வீடியோவை வழங்கியவர் SNS எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர்.